இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் குரு பயிற்சி நிகழும் தேதி நிகழும் மங்களகரமான பிளவ வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதிப்படி பதிமூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மாலை ஆறு இருபத்தி ஓர் மணி அளவில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறுதலாகி செல்கிறார் இதனால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் நன்மை அதிகம் தருவார் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ஆகிய இடங்களை பார்வை செய்கிறார் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றமான நிலையை பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது நம் ஆன்றோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் லக்கணத்தில் குரு இருப்பது மிகவும் விசேஷம் ஏனென்றால் இவரின் பொன்னொளி பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு விழும் ஆகையால் இந்த ஸ்தானங்களில் பலம் விருத்தியாகும் நவ கிரகங்களில் மிகவும் முக்கிய யோக கிரகமாக கருதப்படுவது குரு ஆகும் ஜோதிடத்தில் குரு பயிற்சி முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது குரு பலம் இருந்தால் சகல யோகமும் பெறலாம் என்பார்கள் பிரகஸ்தி என்று குரு கிரகத்தை அழைப்பார்கள் இந்த பொருள் ஞானத்தலைவன் என்பதாகும் விவேகத்தையும் அந்தஸ்தையும் ஆற்றலையும் புத்திர பாக்கியத்தையும் வாரி வழங்குவர் குரு பகவான் பஞ்சபூதங்களில் ஆகாயம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் சிறப்பாக அமைந்தால் நல்ல குடும்பம் நல்ல கணவன் மனைவி செல்வ செழிப்பு அனைத்தும் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறலாம் தெய்வ அருள் கிடைக்கும் ஜோதிட ஞானத்தை குரு வழங்குவார் திருமணம் ஒருவருக்கு செய்ய குரு பலம் குரு பார்வை அவசியம் அறிவு உடைய குழந்தைகளை பெறுவதும் குரு பகவான் அருள்தான் நவ கிரகங்களில் முழு சுபர் என்று அழைக்கப்படுபவர் குரு பகவான் தான் இவர் ஒருவர் நல்ல நிலைமையில் இருந்தாலே போதும் எவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் நிலை கிடைக்கும் இவரின் கருணை இருந்தால்தான் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறும் ஒருவருக்கு திருமணம் நடைபெறுவதற்கான காரணம் வகிப்பவர் குரு பகவான் ஒழுங்கான திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே தான் நடைபெறும் ஜலராசியில் குரு முக்கிய பங்கு வகிக்கிறார் காரணம் கடகம் என்ற ஜலராசியில் குரு உச்சம் பெறுகிறார் மீனம் என்ற ஜலராசியில் ஒரு ஆட்சி பெறுகிறார் மகரம் என்ற ஜலராசியில் குரு நீச்சம் பெறுகிறார் ஒருவர் கடல் கடந்து அயல்நாடுகளுக்கு சர்வ சாதாரணமாக சென்று வர குருவின் அருள் தேவை வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தூதுவர் நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்கும் அமைப்பு கப்பல் வணிகம் ஆகியவை சிறக்க குருவின் கருணை வேண்டும் குரு பகவான் ஒரு ராசியில் ஒருவரிடம் வாசம் செய்கிறார் அவர் எந்த ராசியில் வாசம் செய்கிறாரோ அங்கிருந்து மற்ற ராசிகளை பார்க்கும் பார்வையை பொறுத்தே பலன்கள் எழுதப்படுகிறது குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதையே குருபெயர்ச்சி என்கிறோம் குரு பகவான் அப்படி ஒரு ராசிக்கு இடம்பெயர்ந்து அங்கிருந்து அவர் மற்ற ராசிகளை பார்ப்பதால் ஏற்படும் பலன்களையே குரு பலன்கள் என சொல்லப்படுகிறது குருவருள் இருந்தால் திருவருள் கூடிவரும் என்பது ஆன்மீக நியதி குரு இருந்தால் சகல நன்மைகளும் ஏற்படும் என்பதும் ஜோதிட விதி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் நினைத்ததை நடத்தி காட்டும் ஆற்றல் கொண்ட மேசராசி நண்பர்களே குரு உங்களுக்கு எவ்வாறு பலனளிக்கும் என்பதை பார்க்கலாம் கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து உங்களை நிறைவே சங்கடத்திற்கு ஆளாக்கி வந்த குருபகவான் பகவான் தற்பொழுது பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பராசியில் அமர்ந்து உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்கப் போகிறார் கடந்த ஒரு வருடத்தில் உங்கள் ராசியினரில் பலர் சிரமத்திற்கு மேல் சிரமம் அனுபவித்தனர் செயல்பட முடியாத அளவிற்கு பண நெருக்கடிக்கு ஆளாகினர் ஒரு சிலருக்கு தொழிலில் நஷ்டம் உத்தியோகத்தில் பிரச்சனை ஏன் வாழ்கிறோம் என்று நினைக்கும் அளவிற்கு போராட்ட வாழ்வு வாழ்ந்திருப்பீர்கள் அதற்கு காரணம் உங்கள் ராசிக்கு பத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் பத்திலே குரு வந்தால் தரித்திரம் அதிகமாகி பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஆளாக வேண்டியிருக்கும் நீங்கள் பிச்சை எடுக்காமல் போனாலும் நண்பர்களிடம் உதவி பெற்று அலுவலகத்தில் கடன் பெற்று எப்படியோ காலத்தை ஓட்டி வந்திருப்பீர்கள் நெருக்கடிகளையும் அவமானத்தையும் சந்தித்து மனம் உடைந்திருப்பீர்கள் லாபம் என்றால் நஷ்டம் இன்பம் என்றால் துன்பம் உண்டென்பது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடிவுகாலம் வரப்போகிறது பதினொன்றுக்கு வரும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை பல விதத்திலும் முன்னேற்ற இருக்கிறார் உங்கள் மனதில் சந்தோஷத்தை உண்டாக்க இருக்கிறார் வாழ்க்கையில் நன்மை உண்டாவதற்கும் கெடுதல் உண்டாவதற்கும் ஒரே ஒரு சம்பவம் போதும் ஒரு நிமிடத்தில் நம் மேற்கொள்ளும் செயலும் போதும் இத்தகைய நிலையை கிரகங்களே நமக்கு உண்டாக்கிறது நல்ல நேரம் ஆரம்பமாகும் அதற்குரிய வழி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதற்குரிய மனிதர்கள் நமக்கு பக்கபலமாக வருவார்கள் சரி பதினொன்றாம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் பணம் பொன் பொருளால் லாபம் காணும் இடம் மூத்த சகோதர சகோதரிகளால் பலன் கிடைக்கக்கூடிய இடம் இளையதாரத்தால் மகிழ்வு காணக்கூடிய இடம் மேலை நாடு பயணத்தையும் வாகன யோகத்தையும் வழங்கும் இடம் கோச்சாரத்திற்கு பதினொன்றில் வரும் குரு பகவானால் உடல் நலம் பெறும் மனநிலை மகிழ்ச்சியில் திளைக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடந்து அதனால் முன்னேற்றம் உண்டாகும் வேலையின்றி இருந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் செல்வாக்கிற்கு மதிப்பு கூடும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் சிலருக்கு உண்டாகும் மன வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டவர்களுக்கு புதிய துணை அமையும் நீண்ட நாள் எண்ணங்கள் பூர்த்தியாகி ஆலய தரிசனம் மேற்கொண்டு வரும் வாய்ப்பும் உண்டாகும் காரணம் பதினொன்றில் அமரும் குரு பகவான் தான் பதினோராம் வீட்டில் அமர்ந்து அந்த வீட்டை வளமாக்கும் குரு பகவான் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியின் மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை பார்வையிட இருக்கிறார் என்பதால் அந்த இடங்களும் சிறப்படைய போகிறது முதலில் குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாகிய சகோதர தைரிய தைரியஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் உங்கள் துணிச்சல் அதிகரிக்கும் ஏதோ ஒன்று நினைத்து அவமானத்துடன் நடமாடி வந்த நிலை மாறி தைரியத்துடன் நடைபோட ஆரம்பிப்பீர்கள் உங்கள் செயலுக்கு சகோதர சகோதரிகளின் ஆதரவும் கிட்டும் எடுக்கும் காரியங்களில் வெற்றியடைவீர்கள் யோகமும் போகமாக வாழ்க்கை இன்பத்தில் மூழ்கும் உடன் பணியாற்றுபவர்களுடன் இருந்து வந்த பிணக்கு அகலும் உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொண்டு உங்களை வாழ்த்தக்கூடிய நிலை உருவாகும் காதில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு அகலும் அடுத்து குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் திருமணம் நடந்து குழந்தை இல்லையே என்று ஏங்கி வந்தவர்களின் கவலை தீரும் வீட்டில் குழந்தைகள் சத்தம் கேட்கும் பிள்ளைகள் சொல்படி நடந்து கொள்ள மறுக்கிறார்களே என்று கவலைப்பட்டு வந்தவர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் அவர்களுடைய எதிர்காலத்திற்குரிய வழி அமைந்து அதனால் நீங்கள் நிம்மதி அடையலாம் எழுத்து பிரசங்கம் என்று ஈடுபாடு அதிகரிக்கும் உங்கள் புத்தி கூர்மை பளிச்சிடும் சிந்தனை ஆற்றல் வெளிப்படும் ஜோதிடம் வாக்கு என்று உங்கள் அறிவு உங்களையும் உங்களிடம் வருபவர்களையும் உயர்த்தும் அடுத்து தனது ஒன்பதாம் பார்வையாக குருபகவான் ராசிக்கு ஏழாம் இடமாகிய கலசிர சாணத்தை பார்க்கிறார் இதனால் திருமண வயது வந்தும் மணமாலை சூடிக்கொள்ள முடியவில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு மணமாலை சூடும் யோகம் உண்டாகும் திருமண வாழ்க்கை நிம்மதியாக இல்லையே இல்லற சுகம் கிடைக்கவில்லையே என்று இயங்கியவர்களின் துயர் தீரும் அழகுபடுத்தி கொள்ளும் வாய்ப்பும் சுற்றுலா சென்று வரும் சூழலும் உண்டாகும் கிடைக்காத சுகம் கிடைத்து எல்லா வகையிலும் இன்பத்தை காணும் நிலை உண்டாகும் இவை யாவும் குரு பார்வையால் உங்களுக்கு உண்டாகப் போகும் பொது பலன்கள் ஆகும் பதினொன்றிற்கு வரும் குருபகவான் அவர் அமரும் இடத்தையும் பார்க்கும் இடங்களையும் வளமாக்குவதன் மூலம் உங்கள் வாழ்க்கை வளமாகப் போகிறது நன்மைக்கு மேல் நன்மையாக நீங்கள் நினைத்ததெல்லாம் இனி போகிறது